சேனல் 316 நேயர்களை தினமும் காலை 3 நிமிட தியான ஜபத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். பிப்ரவரி 24 நாளில் நெகேமியாவின் இன்னொரு ஜபத்தை தியானிக்கப் போகிறோம். நெகேமியா 2:20 வசனத்திலே பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றுமில்லை. இந்த ஜபத்தை நெகேமியா எடுக்கிறான். பாபிலோன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்ததானே நெகேமியாவுடைய விண்ணப்பங்களை கேட்ட ராஜா எருசலேமுக்கு சென்று அதனுடைய அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் சரி செய்து அதை ஒழுங்குபடுத்துவதற்காக அனுப்புகின்றான். ராஜ அதிகாரத்தோடும் உதவியோடும் வந்ததானே நெகேமியா தான் செய்யப்போகிற காரியங்களை குறித்து தேசத்து மூப்பர்களோடும் ஆசாரியர்களோடும் லேவியர்களோடும் அதிபதிகளோடு கூட சேர்ந்து கலந்து பேசி நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி ஒருமுகப்பட்டு வருகிறார். ஒரு பெரிய உற்சாகம் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. ஆனால் அங்கே வாழ்ந்து வந்ததான அந்நிய மக்களாகிய சன்பல்லாத்து தொபியா கேஷம் போன்றதான அந்நிய மக்கள் இந்த காரியத்திற்கு எதிராக பல தடைகளை கொண்டு வருகிறார். நாங்களும் சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியான காரியத்தை மேற்கொள்கின்றார். அப்பொழுதுதான் நெகேமியா சொல்கிறான், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், சன்பலா தொபியா கேஷம் போன்றதான உங்களுக்கு ஒன்றுமில்லை, உங்களுடைய பெயர்களை சொல்லுவதற்கு கூட இங்கே யாரும் இல்லை, வம்ச அட்டணம் இல்லையோ அல்லது யூத குலத்திலோ உங்களுடைய பெயர் இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக கட்டுவோம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட இந்த காரியத்தில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிற பொழுது சத்துருக்கள் தடைகளை கொண்டு வருவார்கள், சூழ்ச்சிகளை செய்து நம்மை பல இன்னல்களுக்கு நேராக நடத்துவார்கள். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஒருமித்திருக்க வேண்டும், ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், ஜபத்தினால் தாங்க வேண்டும். கர்த்தனமோடு கூட இருப்பார். கர்த்தாவே, இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையின் மரங்களை தந்தெழுவீராக. நாங்கள் திடநற்று போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்தி உற்சாகம் கொண்டு உமக்கென்று மகிமையான காரியங்களை செய்து நாங்கள் சந்தோஷப்பட்ட நேரங்களுக்கு அருள் செய்வீராக. எதிராளிகளினுடைய சூழ்ச்சிகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள நேரங்களுக்கு அருள் செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரமே எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஜபத்தை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை கொடுத்தவர்களை ஆசீர்வித்தவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராயிருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.